தெற்கு ரயில்வேயின் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கும் ஒரு வழித்தடத்தில் 14 ரயில்களை காணவில்லை. ரீசன்ட்லி ஒரு நியூஸ் பேப்பரில் இதை பற்றிய ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு. இன்றைய தினம் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனல் கேரப்பூஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானால் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெற்கு ரயில்வேக்குட்பட்டுள்ள தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் முக்கியமான ரயில் பாதையான செங்கோட்டை கொல்லம் வழித்தடத்தில் 14 ரயில்கள் அகல ரயில் பாதை மாற்றத்திற்கு பிறகு காணாமல் போகிவிட்டதாக ஒரு செய்தித்தாளில் ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. 1904 ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட ரயில் பாதை தான் கொல்லம் செங்கோட்டை ரயில் பாதை. இந்த வழித்தடத்தில் முதல் ரயிலானது 1904 முதலாவது ஜூன் அன்று இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது. 1998 கொல்லம் செங்கோட்டை வழித்தடத்தை அகல ரயில் பாதை மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை தெற்கு ரயில்வே அறிவித்தது. 2007 கொல்லத்திற்கும் புனலூருக்கும் இடையேயான அகல ரயில் பாதை பணிகள் முதற்கட்டமாக துவங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் புனலூருக்கும் செங்கோட்டைக்கும் இடையே ரயில் சேவைகள் இருந்து வந்தது. அதன் பிறகு 2010 கொல்லத்திற்கும் புனலூருக்கும் இடையே அகல ரயில் பாதை பணிகள் நிறைவு பெற்றது. அதன் பிறகு புனலூருக்கும் செங்கோட்டைக்கும் இடையேயான இந்த வழித்தடத்தை அகல ரயில் பாதை மாற்றுவதற்கான பணிகளை துவங்கினாங்க. கிட்டத்தட்ட 8 பிறகு 2018 புனலூருக்கும் செங்கோட்டைக்கும் இடையேயான அந்த மலை மேல் இருக்கின்ற ரயில் பாதையானது திறக்கப்பட்டது. ஆனால் அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்ட 14 ரயில்களும் மீண்டும் இயக்கப்படவில்லை. 2018 இந்த ஆண்டுகளிலேயே தாம்பரத்திற்கும் கொல்லத்திற்கும் இடையே ட்ரை வீக்லி ஸ்பெஷல் ரயிலானது முதற்கட்டமாக இயக்கப்பட்டது. அதன் பிறகு பயணிகளிடம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில அந்த ரயிலானது சென்னை எழும்பூருக்கும் கொல்லத்திற்கும் இடையே கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலாக தற்போது இயங்கி வருகிறது. இது மீட்டர் கேஜில் இயங்கின கொல்லம் மெயில் ரயிலோட ஒரு ரெஸ்டரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வழித்தடம் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்திற்கு கீழ் தற்போது உள்ளது. அதே போல மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட கொல்லம் நாகூர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயிலுக்கு பதிலாக தற்போது ரீசண்டாக 2023 அக்டோபர் மாதத்தில் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே வாரம் இருமுறை ரயில் சேவை துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலானது அந்த கொல்லம் நாகூர் ரயிலின் மீட்டு உருவாக்கமாக தான் தற்போது இந்த ரயில் துவங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 2 ரயில்களுமே மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட பிறகு அகல ரயில் பாதையில் மீண்டும் இயக்கப்பட்டு விட்டது. அதே போல பாலக்காட்டிலிருந்து புனலூருக்கு இயக்கப்பட்டு வந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலானதும் திருநெல்வேலி வரை நீட்டிக்கப்பட்டது இந்த வழித்தடத்தின் வழியாக. தற்போது செங்கோட்டை கொல்லமிடையே இயக்கப்பட்ட பேசஞ்சர் ரயிலுக்கு பதிலாக குருவாயூரிலிருந்து புனலூர் வரும் விரைவு ரயிலானது தற்போது மதுரை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 4 ரயில்களும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மீட்டர் கேஜ் காலத்திலோ கொல்லத்திற்கும் திருநெல்வேலிக்கும் இடையே தினசரி 2 ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. காலை மற்றும் மதிய நேரங்களில் கொல்லத்திலிருந்து திருநெல்வேலிக்கும் திருநெல்வேலியிலிருந்து கொல்லத்திற்கும் என 2 செட் ஆஃப் பயணிகள் ரயில்கள் வந்து அம்பாசமுத்திரம், தென்காசி, பகவதிபுரம், புனலூர் வழியாக கொல்லம் வரைக்கும் இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் தற்போது வரை ரீஸ்டோர் செய்யப்படவில்லை இந்த வழித்தடத்தில். அதே போல 6782 என்று அழைக்கப்படும் கொல்லம் கோயம்புத்தூர் பேசஞ்சர் ரயிலும் தற்போது வரை ரெஸ்டோர் செய்யப்படவில்லை. இந்த ரயிலானது கொல்லத்திலிருந்து புனலூர், தென்காசி, ராஜபாளையம், மதுரை, பழனி, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூருக்கு ஒரு தினசரி ஃபாஸ்ட் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கி இருக்கிறது. இதன் மூலமாக மீட்டர் கேஜ் காலத்தில் தென்காசியிலிருந்து கோயம்புத்தூருக்கான ஒரு நேரடி இணைப்பானது இருந்திருக்கிறது. பட் பிராட்கேஜில் தற்போது வரைக்கும் இந்த ரயிலானதும் ரெஸ்டோர் செய்யப்படவில்லை. அதே போல 6784 என்று அழைக்கப்படும் கொல்லம் விருதுநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் தற்போது வரை ரெஸ்டோர் செய்யப்படவில்லை. இந்த ரயிலானது கொல்லத்திலிருந்து மதியம் 1:30 புறப்பட்டு இரவு 8:30 விருதுநகர் வரும்படி மீட்டர் கேஜ் காலத்தில் ஒரு ரயிலாக இயக்கப்பட்டிருக்கிறது. பட் இந்த ரயிலும் தற்போது வரைக்கும் ரெஸ்டோர் செய்யப்படவில்லை. இப்போ நம்ம பார்த்த சில ரயில்கள் எல்லாமே இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்ட சில ரயில்கள். இதில் 5 ரயில்கள் பகல் நேரத்திலும் 2 ரயில்கள் இரவு நேர ரயில்களாகவும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது. அகல ரயில் பாதை மாற்றத்திற்கு பின் இந்த வழித்தடத்தில் 14 பெட்டிகள் கொண்ட ரயில்கள் மட்டுமே தற்போது வரை இயக்கப்பட்டு வருகிறது. கொல்லம் சென்னை ரயிலாகட்டும், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலாகட்டும், அதே போல மதுரை குருவாயூர் ரயிலாகட்டும், பாலக்காடு திருநெல்வேலி பாலருவி ரயிலாகட்டும், இந்த அனைத்து குறிப்பிடப்பட்ட ரயில்கள் அனைத்துமே 14 பெட்டிகளை கொண்டு மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இப்போ ரீசென்ட்லி கேரளா நியூஸ் பேப்பர்ஸ்ல ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, இந்த வழித்தடத்தில் பெட்டிகளோட எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான DRS ஆய்வு அப்படிங்கிறது வந்து நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியிடப்பட்டது. தற்போது இந்த மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் இன்னும் ரயில்வே சைட்லேருந்து வரல. மேபி அதற்கான இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட்டில் கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது.
அதன் பிறகு இந்த வழித்தடத்தில் கூடுதலான ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று நாம் பெரிதும் எதிர்பார்க்கலாம். ஆனால் மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட இந்த அனைத்து ரயில்களுமே மீண்டும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. ரீசெண்டாக கேரளாவோட கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படிங்கிற அந்த எம்பி கூட இது தொடர்பான ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சிருக்கிறாரு. கொல்லத்திலிருந்து பழனிக்கான ரயில் சேவையை வந்து மீண்டும் இதே வழித்தடத்தில் இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தற்போது முன் வச்சிருக்கிறாங்க. இந்த 14 ரயில்களையும் மீண்டும் கொல்லம் செங்கோட்டை வழித்தடத்தில் இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக தற்போது உள்ளது. அது தொடர்பாக தான் இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியானதும் வெளியாகி இருந்தது. தமிழ்நாட்டில் இன்னும் பல்வேறு வழித்தடங்களில் இந்த மீட்டர் கேஜ் ரயில்களின் மீட்டர் உருவாக்கம் அப்படிங்கிறது தற்போது வரைக்குமே கிடப்பில் தான் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி வழித்தடம், அதே போல தான் இந்த கொல்லம் செங்கோட்டை வழித்தடமும் பல்வேறு ரயில் சேவைகள் தற்போது வரை பல்வேறு ரயில் சேவைகள் மீட்டர் கேஜிலிருந்து பிராட் கேஜிற்கு மாற்றப்பட்ட பிறகும் தற்போது வரை மீண்டும் இயக்கப்படாமல் உள்ளது. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.